ஓகச்சி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் முருகப்பெருமானாக நடித்திருக்கிறார், ஸ்ரீ முருகனாக நடித்திருக்கிறார். எம்ஜிஆர் வந்து முருகனாக நடித்திருக்கிறாரா? எப்போ, எந்த படத்தில் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல? அனைவரும் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க முக்கால்வாசி பேருக்கு அதை பற்றி தகவல் தெரியாமல் தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். எம்ஜிஆர் ஒரு திரைப்படத்தில் முருகப்பெருமானாக நடித்திருக்கிறார். அவர் முருகனாக நடித்த திரைப்படத்தினுடைய பெயர் ஸ்ரீ முருகன். படம் பேரே அதான், ஸ்ரீ முருகன் அதான் படத்தினுடைய பேர். இந்த படம் வந்து உருவாகினதற்கு பின்னால் சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் இருக்கின்றன. அந்த சம்பவங்கள் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். 1944 ஸ்ரீமுருகன்ற ஒரு படத்தை உங்களுக்கு என்ன தெரியும், பிரபலமான பட நிறுவனமான கோவையில் இருந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அந்த நிறுவனம் ஸ்ரீமுருகன்ற பேரில் ஒரு படத்தை தயாரித்தது. அப்படி தயாரிக்கும் போது அந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜா சந்திரசேகர், ராஜா சந்திரசேகர் அப்போ வந்து ரொம்ப பிரபலமான இயக்குனர், அவர் அந்த படத்தை இயக்கினார். அந்த படத்தினுடைய கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் எம்கேடி பாகவதர், அது தியாகராஜ பாகவதர். அப்போ வந்து தியாகராஜ பாகவதர் உங்களுக்கு தெரியுமா, சினிமா தமிழ் சினிமாவினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜ பாகவதர், அவரை தான் அதில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். எம்கே தியாகராஜ பாகவதரும் ராஜா சந்திரசேகரும் மிக நெருங்கிய நண்பர்கள் அப்படி வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேருக்கிடையில் ஒரு ஆத்மார்த்தமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து ராஜா சந்திரசேகர் டைரக்டர் போயிடுச்சுன்னா எம்கே தியாகராஜ பாகவதர் வந்து படத்தை வந்து ரொம்ப சீக்கிரமே கோஆப்ரேட் பண்ணி படத்தை முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் வந்து தியாகராஜ பாகவதரை கமிட் பண்ணியிருந்தாங்க. கமிட் பண்ண பிறகு என்னென்னா, அந்த பீரியட்லேயே ஹரிதாஸ் படம் இருக்கு இல்லையா, 3 வருஷம் ஓடி இருக்கு தியாகராஜ பாகவதர் கதாநாயகனாக நடித்து, 3 தீபாவளிகளை கண்ட திரைப்படம் அப்படின்ற வந்து வரலாற்றில் இடம் பிடிச்ச மேட்ரு தமிழ் பட உலகிலேயே. 3 வருஷம் ஒரு படமா, 3 தீபாவளியை பார்த்த படமா அப்படின்னு, தட் இஸ் ஹரிதாஸ். அந்த வரலாறு புரிந்த ஹரிதாஸ் படம் சூப்பர் ஹிட் ஆன பிறகு பொதுவாக வந்து தியாகராஜ பாகவதர் வந்து கதை விஷயத்துலேருந்து டைலாக்லேருந்து பட தயாரிப்புலேருந்து படம் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து பல விஷயத்த வந்து உள்ளே தலையிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போ இருந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்து முருகன் கேரக்டர்ன்றக்கல, முருகன் கேரக்டரில் தியாகராஜ பாகவதர்னா வள்ளி தெய்வானை அப்படின்றக்கல, வள்ளி கேரக்டரில் அவரே இப்போ பல கதாநாயகர்கள்லாம் சொல்கிறாங்களே இந்த கதாநாயகியை போடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்களா, இதே மாதிரி அந்த காலத்துலையும் இது நடந்திருக்கு. தியாகராஜ பாகவதர் வந்து என்ன இருக்காருனா வள்ளி கதாபாத்திரத்தில் வசுந்தரா தேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கமிட் பண்ண சொல்லியிருக்காரு. வசுந்தரா தேவி யாருன்னா வைஜெயந்தி மாலா இருக்காங்களே அவங்க அம்மா, அப்போ படங்கள் எல்லாம் கதாநாயகியாக அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வசுந்தரா தேவியை வள்ளி கதாபாத்திரத்துக்கு போடுங்க, தெய்வானை கதாபாத்திரத்தில் டிஆர் ராஜகுமாரியை கமிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்படிலாம் அவர் சொல்லியிருக்காரு தியாகராஜ பாகவதர். சரின்னு சொல்லிட்டு வசுந்தரா தேவியை அவங்க போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. டிஆர் ராஜகுமாரியை தெய்வானை கேரக்டரில் போடலாம் அப்படின்னு சொல்லி டிஆர் ராஜகுமாரி போய் அப்ரோச் பண்ணுறப்போ, டிஆர் ராஜகுமாரி செகண்ட் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி அந்த தெய்வானை கதாபாத்திரம் அப்படின்போது அவங்க அதை ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் பண்ணலன்ட்டாங்க. அது இப்படி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக அப்படின்னா ஷூட்டிங் நடந்துருச்சு, சாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. எஸ் எம் சுப்பையா நாயுடு, எஸ்பி வெங்கட்ராமன் அவங்க தான் ரெண்டு பேரும் இசையமைப்பாளர் அப்படிங்க, சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அப்போ தான் தியாகராஜ பாகவதர் சொந்த குரலில் அவரே பாடுவார்ல, ஏகப்பட்ட பாட்டு இருக்கும்ல படத்தில், பாடல் ஒளிப்பதிவு நடந்துருச்சு, ஷூட்டிங்கும் கொஞ்சம் நடந்துருச்சு. நடந்த பிறகு உங்களுக்கே நல்ல தெரியுமா, லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை செய்யப்பட்டார், அந்த கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பின்னால் அப்படின்னு வரும்போது தியாகராஜ பாகவதர், என் எஸ் கிருஷ்ணன் இவங்கெல்லாம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாருங்கள, அந்த காலத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுல, தியாகராஜ பாகவதர் ஹஸ் பீன் சென்ட் டு த ஜெயில், சிறைக்கு போயிட்டார். சிறைக்கு போனதுனால தியாகராஜ பாகவதர் நடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதுபோல் 2 ஆண்டுகள் கழிச்சு தான் வெளியே வந்தார். அந்த சூழலில் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ தியாகராஜ பாகவதருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா அவர் சிறைக்கு போயிட்டார், எப்போ வருவார்ன்றது தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஷூட் பண்ண சீனை பற்றி கூட கவலைப்படாமல் மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து படத்தை ஷூட் பண்ணுவோம், ஏன்னா கொஞ்சம் தானே ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஹொன்னப்ப பாகவதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இதே மாதிரி சொந்த குரலில் அவரே பாடுவார் நடிப்பார். அப்படி இருக்கும்போது ஹொன்னப்ப பாகவதரை வந்து தியாகராஜ பாகவதருக்கு பதிலாக அவருடைய இடத்தில் ஹொன்னப்ப பாகவதரை ஒப்பந்தம் பண்ணி கதாநாயகனை போட்டு படத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஜூபிட்டர் பிக்சர்ஸ் பிளான் பண்ணிட்டாங்க. உடனே ராஜா சந்திரசேகர் வந்து அதை விரும்பலை, அவர் வந்து ஹொன்னப்ப பாகவதர்லாம் போட்டு நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நான் அந்த படத்துலேருந்து விலகிக்கிறேன்னு சொல்லி டைரக்டர் விலகிக்கிட்டார். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஜூபிட்டர் பிக்சர்ஸினுடைய தயாரிப்பாளர் சோமு இருக்கார்ல, அவரும் விஎஸ்
நாராயணன் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு படத்தொகுப்பாளராக பணியாற்றிய ஒரு எடிட்டர். இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி படத்தை நம்மளே ரெண்டு பேரும் டைரக்ட் பண்ணிக்குவோம், இனிமேல் வேறு டைரக்டர்லாம் ஒன்றும் வேண்டாம், வேறு டைரக்டர் போட்டு அவங்க சில பிரச்சனை போய் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேலைக்கு போயிடுறாங்க, அதை விட வந்து நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து டைரக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அது என்ன அந்த பட ப்ரொடியூசர் வந்து அந்த எடிட்டரை வந்து பக்கபலமாக வச்சுக்கிட்டு படத்தை பண்ணியிருப்பாங்க அப்படிங்களே. அப்படி வரும்போது இப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னு வரும்போது வளர்ந்து வரக்கூடிய நடிகராக எம்ஜிஆர் அப்போது இருந்தார், எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கும்போது எம்ஜிஆரை வந்து நம்ம இதில் போட்டுருவோம், முருகன் கதாபாத்திரத்தில் போட்டு படத்தை எடுத்தால் என்ன அப்படின்னு முடிவு பண்ணி. ஏன்னா அப்போ நான் நினைக்கிறேன் அந்த ஹொன்னப்ப பாகவதர் போட்ட ப்ரொடியூசர் யார் பண்ணின்னு போது ஹொன்னப்ப பாகவதர் ஏதாவது மாட்டேன்னு சொல்லிடுவார்ன்ற மாதிரி ஏதாவது சூழல் உண்டாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹொன்னப்ப பாகவதர் அது கூட ஃப்ரேம்குள்ளே வரலையே, அவர் ஏன் புக் பண்ணலை அப்படின்போது இன்கேஸ் ப்ரொடியூசரே டைரக்ட் பண்ணுறாருன்போது ஹொன்னப்ப பாகவதர் ஏதாவது மனசுக்குள்ளே வேண்டான்னு இருப்பார்னு நினைக்கிறேன், ரிஃப்யூஸ் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அப்போ இந்த சாங்கெலாம் ரெக்கார்ட் பண்ணி அப்படின்ற சுச்சுவேஷனில் நடந்து அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வளர்ந்து வரக்கூடிய நாயகன் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு முருகன் கதை தானே, ஆக்சுவலாக சூரபத்மன் முருகன் அதை பேஸ் பண்ண கதை, சூரபத்மனை முருகன் எப்படி அழிக்கிறார், முருகப்பெருமான் எப்படி அழிக்கிறார் வதம் செய்கிறார் அதான கதை. அப்படி வரும்போது இதில் வந்து இது புராண கதை தானே, இதில் வந்து புராண கதையில் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்ச கதை, இது யாராவது ஒரு நடிகர் யாராவது ஒரு வளர்ந்து வரக்கூடிய நல்ல நடிகர் யாராவது ஒருத்தர் போட்டு போக வேண்டியதானே அப்படின்னு முடிவு பண்ணி வளர்ந்து வரக்கூடிய நாயகனாக இருந்த எம்ஜிஆரை அந்த படத்துக்கு கமிட் பண்ணி முருகனாக நடிக்க வைத்தார்கள். எம்ஜிஆருக்கு ஜோடியாக அந்த படத்தில் நடித்தவர் ஆக்சுவலாக அதில் நடித்தது அப்படிம்போது வரும்போது மைதிலி அப்படின்னு ஒரு நடிகை, அவங்க வந்து ஆக்சுவலாக தெலுங்கு படங்களெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க, அவங்கள வந்து அதில் வந்து கதாநாயகியாக கமிட் பண்ணாங்க. கமிட் பண்ண பிறகு படப்பிடிப்பு நினச்சி அதில் வந்து எம்ஜிஆர் வந்து முருகப்பெருமானாக வந்தது மட்டும் இல்லை, அவர் சிவதாண்டவம் இதெல்லாம் கூட இருக்குது, சிவதாண்டவம்ல எம்ஜிஆர் ஆடியிருக்கார். அந்த சிவதாண்டவம்காக எம்ஜிஆர் வந்து ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த சிவதாண்டவம் ஆடுறது அப்படி இப்படின்னு நம்ம இருந்துச்சுன்னா அப்படி ஈஸியாக போனால் அப்படி நடனம் ஆடின்லாம் பண்ணிட முடியாதுல்ல, அது ஆக்சுவலாக ரொம்ப பயிற்சி வேணும். எம்ஜிஆருக்கு ஒரு மாதம் பயிற்சி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும், ஆக்சுவலாக ஒரு மாதம் பயிற்சி பெற்று எம்ஜிஆர் வந்து ஆஹா ஓஹோ என்று கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு அதில் சிவதாண்டவம் ஆடியிருக்கிறார். இது போக இன்னொரு நடன காட்சி கூட எம்ஜிஆருக்கு இருக்குது, ரெண்டு நடன காட்சிகள்லையும் எம்ஜிஆருக்கு மிகச்சிறந்த பெயர் அந்த திரைப்படத்தில் கிடைத்திருக்கிறது அப்படின்னு வச்சுங்க. அதில் வந்து இப்போ நான் தான் அதில் என்ன பண்ண சூரபத்மன் அப்படின்னு வரும்போது முருகன் வந்து சூரபத்மனை வதம் செய்கிறது மட்டுமே கதை அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரொமான்டிக் சைடு அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வேணும்ல, அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த வழக்கமாக முருகன் வள்ளி தெய்வானை அந்த காதல் காட்சிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஒரு ஆக்ஷன் பிளாக் மட்டும் இல்லாமல் ஏன்னா அந்த காலத்தில் படம் 3 மணி நேரத்துக்கு மேலே படம் ஓடிக்கிட்டு இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் ப்ளீஸிங் சைடு சாஃப்டர் சைடு மென்மையான பக்கங்கள் அப்படின்றது வந்து காதல் காட்சிகள் இதெல்லாம் படத்தில் வேணும் அப்படின்றதுக்காக வந்து முருகன் வள்ளி தெய்வானை அந்த கதாபாத்திரங்கள் அதை வச்சு அந்த ரொமான்டிக் சைடெலாம் இருக்கு பாருங்கள் அதையும் படத்தில் வந்து பிரதானமாக வச்சுட்டாங்க. அதாவது அந்த சைடு வந்து ஒரு 50% வந்து சூரபத்மன் வந்து முருகப்பெருமான் வந்து அழிக்கிறது வந்து 50% இந்த பேட்டர்னில் வந்து படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் வந்து அதில் வந்து முருகனாக நடித்தாருன்றது ஒன்று, சூரபத்மனாக நடித்தது யார் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, ரொம்ப துணிச்சலாக ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. திருச்சியில் வந்து ஒரு பல் டாக்டர் இருந்திருக்கார், டென்டல் சர்ஜன்ட் ஒரு ஆள், டென்டல் சர்ஜன்ட்டாக வந்து பல் டாக்டர் வந்து பல் மருத்துவர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை வந்து ஓஆர் பாலுன்னு பேர் அவர், அவர் வந்து பல் மருத்துவராக இருந்தவரை வந்து சூரபத்மன் கேரக்டரில் நடிக்க வச்சிட்டாங்க, நடிக்க வச்சு படத்தை எடுத்துட்டாங்க. படம் எடுத்த பிறகு எம்ஜிஆருடைய பொதுவாக மாமூலான அவர் நடிச்சுக்கிட்டு இருக்க படங்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேருந்து நிச்சயமாக வந்து ஒரு புராண பேக்ட்ராப்பில் வந்து எம்ஜிஆர் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்போது நிச்சயமாக வந்து ஒரு மாறுபட்ட அனுபவமாக தானே படம் பார்க்குறவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால் அந்த கால பத்திரிகையாளர்களும் இதை வந்து வித்தியாசமான கோணத்தில் எம்ஜிஆர் நடித்திருக்காரு, வித்தியாசமான கதாபாத்திரத்தில் முருகனாக ஸ்ரீமுருகனாக முருகப்பெருமானாக எம்ஜிஆர் நடித்திருக்கிறார் என்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள், மக்களும் அப்படித்தான் வியப்புடன் எம்ஜிஆரை பார்த்தார்கள். அதனால் வந்து எம்ஜிஆர் தன்னுடைய கலையுலக பயணத்தில் முருகப்பெருமானாக ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.